Dear students, in this video we are going to see about 8th standard science, unit 2, forces and pressure. Every day we observe different objects around us. Some of them are moving and some of them are at rest. நம்மை சுற்றி பல பொருட்கள் இருப்பதை நாம் காண்கிறோம். அவற்றில் சில பொருட்கள் இயங்கிக் கொண்டிருப்பதையும் சில பொருட்கள் ஓய்வு நிலையில் இருப்பதையும் காண்கிறோம். வாட் புஷஸ் ஆர் புல்ஸ் தெம்? பொருட்கள் அனைத்தும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் மூலமாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயலை செய்வது யார் என்பதை நாம் இந்த பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். இதற்கு காரணமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை பற்றி தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். நம்முடைய எவ்ரிடே லைஃப்பில் ஃபோர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்ய இயலாது. உதாரணமாக ஓப்பனிங் அப் ஏ பென், ஓப்பனிங் ஏ டோர், கிக்கிங் ஏ ஃபுட்பால், ஸ்ட்ரைக்கிங் ஏ கேரம் காயின், மேக்கிங் ஆஃப் சப்பாத்திஸ் எக்ஸெட்ரா, ஆல் தீஸ் ஆக்ஷன்ஸ் நீட் எ ஃபோர்ஸ். இது போன்று எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஃபோர்ஸ் என்ற விசை நமக்கு தேவைப்படுகிறது. ஃபோர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ஆக்ஷனும் நடைபெறாது. ஃபோர்ஸ் இஸ் அன் ஆக்ஷன் ஆஃப் புஷ் ஆர் புல் விச் மேக்ஸ் த பாடி டு மூவ் ஆர் பிரிங்ஸ் த மூவிங் பாடிஸ் டு ரெஸ்ட். இட் ஈவன் சேஞ்சஸ் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் சர்டன் பாடிஸ். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல் அப்படின்னு கூறலாம். அதாவது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை என்ன பண்ணுன்னா இயங்க வைக்கும். அதே நேரத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பொருட்களை நிறுத்தவும் செய்யும். அதாவது ஓய்வு நிலைக்கும் கொண்டு வர செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ஸ் ஆனது பொருட்களினுடைய ஷேப் அண்ட் சைஸையும் சேஞ்ச் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். உதாரணமாக சப்பாத்தி மாவில் நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த உருண்டையான சப்பாத்தி மாவு ஃப்ளாட்டண்டாக சப்பாத்தியாக மேக் பண்ண முடியுது. அதை ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். எனவே ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பொருளினுடைய ஷேப் அண்ட் சைஸையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஃபோர்ஸ் என்றால் என்ன அப்படிங்கிறத டெஃபினேஷனை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபோர்ஸ் இஸ் தேட் விச் சேஞ்சஸ் ஆர் டென்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் த பாடி ஆர் த டைரக்ஷன் ஆஃப் மூவிங் பாடி ஆர் த ஷேப் ஆஃப் த பாடி. இப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இயங்கக்கூடிய ஒரு பொருளை அதை மூவிங் ஆப்ஜெக்டுடைய ஸ்டேட்டை வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வரலாம். இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு மாற்றலாம். அல்லது த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் யர் பாடி, அதாவது சீரான வேகத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளை நிறுத்தவும் வைக்கலாம். அல்லது த டைரக்ஷன் ஆஃப் யர் மூவிங் பாடி, அதாவது இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய திசையையும் மாற்றலாம். அல்லது த ஷேப் ஆஃப் யர் பாடி, ஒரு பொருளினுடைய வடிவத்தையும் மாற்றலாம். இதுதான் வந்து ஃபோர்ஸ்ன்னு நாம் சொல்கிறோம். புஷஸ் அண்ட் புல்ஸ் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். அதாவது ஃபோர்ஸுங்கிறது இரண்டு வகையான ஃபார்ம்ஸில் இருக்குது. என்னென்னா ஒன்று புஷ், இன்னொன்று வந்து புல். அப்போ எனவே ஃபோர்ஸுங்கிறது அப்படின்னா ஒரு பொருளை வந்து புஷ் பண்ணலாம் அல்லது அந்த பொருளை புல் பண்ணலாம். இந்த இரண்டுமே ஃபோர்ஸினுடைய வகைகள் தான் ஆகும். த டைரக்ஷன் ஆஃப் எ ஃபோர்ஸ் இஸ் இன் த டைரக்ஷன் இன் விச் எ புஷ் ஆர் புல் இஸ் அப்ளைடு. நம்ம ஒரு பொருளின் மீது எந்த திசையில் ஒரு புஷ் அல்லது புல் கொடுக்குறோமோ, அதாவது தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயலை செய்கிறோமோ, அதே திசையிலேயே அந்த பொருளினுடைய ஃபோர்ஸ் அதாவது விசையானது செயல்படும் அப்படிங்கிற நாம் தெரிஞ்சுக்கலாம். தஸ் த ஃபோர்ஸ் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி விச் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அதாவது ஃபோர்ஸுங்கிறது என்னென்னா ஒரு வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா அந்த ஃபோர்ஸுக்கு ஒரு அளவு இருக்குது, அதுதான் மேக்னிடியூடு. அந்த ஃபோர்ஸ் எந்த அளவு இருக்குது, அதிகமான அளவு ஃபோர்ஸ் இருக்கா, குறைவான அளவில் ஃபோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியதான் அளவு. அந்த ஃபோர்ஸ் தான் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபோர்ஸ் வந்து எந்த திசையில் இயங்குகிறது அப்படிங்கிறத வந்து டைரக்ஷன் சொல்கிறோம். ஸோ வெக்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஃபோர்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவும் உண்டு, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட திசையும் உண்டு அப்படிங்கிறத இங்கே நாம் குறிப்பிடலாம். இட் இஸ் மெஷர்டு வித் எம் யூனிட் கால்டு நியூட்டன். ஃபோர்ஸுங்கிறது வந்து நியூட்டன்கிற ஒரு யூனிட்டால் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அது கேபிட்டல் என் அப்படிங்கிற எழுத்தால் நாம் எழுதலாம். இப்போது நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் ஆன் விச் எ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ், அதாவது ஃபோர்ஸ்க்கான ஃபேக்டர்ஸ் அந்த காரணிகள் என்ன, எந்தெந்த காரணிகள் இந்த ஃபோர்ஸை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி நாம் இங்கே பார்க்கலாம். ஃபோர்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம ஒரு ஆக்டிவிட்டி செய்யலாம். இந்த ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணுறோம்னா நம்ம நோட்டீஸ் போர்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பின்ஸ், நிறைய பின்ஸ் எடுத்து வெர்டிகலாக அப்வார்ட் டைரக்ஷனில் நிறைய பின்ஸை மேலே வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் ஒரு காற்று ஊதப்பட்ட ஒரு பலூனை வந்து அது மேலே மெதுவாக வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு புத்தகத்தை வைக்கும்போது இந்த பலூன் ஆனது வெடிக்கிறது இல்லை. நிறைய பின்ஸ் இருந்தாலும் அந்த பலூன் ஆனது வெடிக்கிறது இல்லை. அதே டைமில் இங்கே இருக்கக்கூடிய பின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பின்னை மட்டும் வச்சு அது மேலே அந்த பலூனை வைக்கும்போது இந்த பலூன் ஆனது உடனே வெடிச்சிருது.
இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இஃப் யூ ப்ரிக் த ப்ளோன் அப் பலூன் வித் எ சிங்கிள் பின், இட் வில் பர்ஸ்ட். பட் திஸ் டிடன்ட் ஹேப்பன் ஈவன் தோ மினிமோர் பின்ஸ் வேர் ப்ரிக்கிங் த பலூன். அதாவது ஒரு பின் வைக்கும்போது அந்த பலூனானது உடஞ்சிருது, அதே நேரத்தில் நிறைய பின்ஸ் வைக்கும்போது அந்த பலூனானது உடைகிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, எ சிங்கிள் பின் ப்ரொடியூசஸ் எ லார்ஜ் ப்ரெஷர் ஓவர் எ ஸ்மால் ஏரியா. அதாவது அந்த சிங்கிள் பின்னானது ஒரு மிக சிறிய இடத்துல அதிகமான அழுத்தத்தை ஏற்படுத்துது, அதனால் அந்த பலூனானது வெடிச்சிருது. அதே நேரத்தில் வென் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பின்ஸ் ப்ரிக் எ பாடி, ஈச் பின் எக்ஸர்ட்ஸ் வெரி லிட்டில் ப்ரெஷர் ஆன் த பலூன் ஆஸ் த அப்ளைடு ஃபோர்ஸ் கெட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் எ லார்ஜ் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி, ஸோ த பலூன் வில் நாட் பர்ஸ்ட். இங்கே என்னென்னா, நிறைய பின்ஸ் வைக்கும்போது அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாயிருது, அதோடைய சர்ஃபேஸ் லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிறனால அந்த லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியாவில் குறைவான அழுத்தம், அதாவது ப்ரெஷர் வந்து குறைஞ்சி போயிடுது. சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும் போது ப்ரெஷர் குறையுது, அதனால் அந்த பலூன் மீதான ப்ரெஷர் குறைவாக இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் அந்த பின்ஸோடைய ப்ரெஷர் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதாலையும் அந்த பலூன் வந்து வெடிக்கிறதில்ல. அதே நேரத்தில் ஒரே ஒரு பின் வைக்கும்போது அது வந்து ஸ்மால் ஏரியாவில் அதிகமான ப்ரெஷர் லார்ஜ் ப்ரெஷர் கொடுக்கறனால பலூன் வந்து வெடிச்சிருது. வி கன்க்ளூட் தட் தி எஃபெக்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் த ஏரியா ஓவர் விச் இட் ஆக்ட்ஸ். இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, த ஃபோர்ஸோடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் அதாவது விசையினுடைய அளவை பொறுத்தும், அதே போல் அந்த ஏரியா ஓவர் விச் இட் ஆக்ட்ஸ் எந்த அளவு ஏரியாவில் அந்த விசையானது செயல்படுகிறது என்பதை பொறுத்தும் தான் அந்த ஃபோர்ஸினுடைய செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்கறது த்ரஸ்ட். அது தமிழில் வந்து இது உந்து விசைன்னு சொல்லுவோம். இட்ஸ் எ ஃபோர்ஸ் ஆக்டிங் பர்பெண்டிகுலர்லி ஆன் எனி கிவன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் யர் பாடி, இட்ஸ் மெஷர்ட் பை த யூனிட் நியூட்டன். அதாவது த்ரஸ்ட் அப்படிங்கிறதும் ஒரு ஃபோர்ஸ் தான். ஒரு பொருளினுடைய ஒரு சர்ஃபேஸ் ஏரியா அதாவது பரப்பின் மீது செங்குத்தாக அதாவது வெர்டிகலாக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் நம்ம த்ரஸ்ட்னு சொல்கிறோம். இட்ஸ் மெஷர்ட் பை த யூனிட் நியூட்டன். இந்த த்ரஸ்ட் அப்படிங்கிறதும் நியூட்டன் அப்படிங்கிற யூனிட்டால் தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கேன் பி மெஷர்டு யூஸிங் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி கால்டு ப்ரெஷர். ஃபோர்ஸினுடைய அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத அளக்கக்கூடிய ஒரு அளவு தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் ப்ரெஷர். இட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் த்ரஸ்ட் ஆக்டிங் பர்பண்டிகுலர்லி ஆன் எ சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா ஒன் ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் யர் பாடி. யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் பாஸ்கல் ஆர் நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ. எனவே இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ் ஏரியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் அல்லது த்ரஸ்ட் விசை அல்லது உந்து விசை தான் நாம் வந்து ப்ரெஷர்னு சொல்கிறோம். இந்த ப்ரெஷர் அளக்கக்கூடிய யூனிட் என்னென்னா பாஸ்கல் அல்லது நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ. ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா ஃபார்முலாவில் த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ், த்ரஸ்ட் அப்படிங்கிறது ஃபோர்ஸுங்கிறது ஒன்று தான், டிவைட் பை ஏரியா, பி சமம் எஃப் பை ஏ. ஸோ த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் பாஸ்கல். பாஸ்கல் அப்படிங்கிறது பிளேசி பாஸ்கல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்சு அறிவியல் அறிஞருடைய பெயராகும். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் த ஏரியா ஆஃப் காண்டாக்ட். அதாவது ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுத்தமானது மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு விசையினுடைய அளவை பொறுத்தும், த ஏரியா ஆஃப் காண்டாக்ட் எந்த அளவு பரப்பில் அது செயல்படுகிறது என்பதை பொறுத்தும் மாறுபடும். எனவே அழுத்தம் என்பது மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸையும் த ஏரியா ஆஃப் காண்டாக்டையும் சார்ந்து இருக்கும். இப்பொழுது நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு ஆவரேஜ் வெயிட் ஆஃப் எலிஃபண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4000 நியூட்டன். அதாவது இங்கே வெயிட்டுங்கிறது 4000 நியூட்டன்கிற ஃபோர்ஸுங்கிற அளவால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சோல் ஆஃப் இட்ஸ் ஃபுட் இஸ் 0.1 மீட்டர் ஸ்கொயர். அதாவது அந்த யானையினுடைய ஒரு பாதத்தினுடைய பரப்பு என்ன அப்படின்னா 0.1 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. எனவே ஆவரேஜ் வெயிட் ஆஃப் தி எலிஃபண்ட் 4000 நியூட்டன். வெயிட் ஆஃப் ஒன் லெக் அப்படிங்கிறது என்னென்னா ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஒன் லெக். அதாவது யானையினுடைய வெயிட் 4000 நியூட்டன் அப்படிங்கிறதால நம்ம வந்து அதனுடைய வெயிட் 4 கால்களுக்கு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ நம்ம ஒரு காலுக்கு எவ்வளவு நியூட்டன் அப்படிங்கிறதுனால 4000 டிவைட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 1000 நியூட்டன் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காலினுடைய விசை எவ்வளோ அப்படின்னா 1000 நியூட்டன். ஏரியா சோல் ஆஃப் ஒன் ஃபுட் 0.1 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
ப்ரெஷர் அப்படிங்கிறதுக்குடைய ஃபார்முலா என்னென்னா ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எனவே ஃபோர்ஸுங்கிற இடத்துல ஒரு யானையினுடைய ஒரு காலினுடைய அழுத்தமான 1000ங்கிறத நம்ம ஃபோர்ஸில் எடுத்துக்கிறோம். அடுத்தது ஏரியாங்கிறது யானையினுடைய ஒரு காலினுடைய பாதத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியா பரப்பு. எனவே 1000 × 0.1 = 10,000 N·m². இதை வந்து 10⁴ Nm·2 என்று நாம் எழுதுகிறோம். இன்க்ரீஸிங் ப்ரெஷர், இப்பொழுது நம்ம அழுத்தத்தை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் கேன் பி இன்க்ரீஸ்டு பை இன்க்ரீஸிங் த த்ரஸ்ட் ஆர் பை டிக்ரீஸிங் த ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸிங் த த்ரஸ்ட். அதாவது ப்ரெஷரை நாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய த்ரஸ்ட் அதாவது ஃபோர்ஸுடைய அளவை அதிகரிப்பதன் மூலமாகவோ, அல்லது அந்த ஃபோர்ஸ் ஆர் த்ரஸ்ட்டு செயல்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட பொருளினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆக்ஸ், நெயில், நைஃப், இன்ஜெக்ஷன் நீடில், புல்லட், இதிலெல்லாம் பார்த்தோம்னா அது வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது. அது ஷார்ப் எட்ஜஸ் அப்படின்னாலே ஸ்மாலர் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும், அதில் வந்து லார்ஜர் ப்ரெஷர் இருக்கும், அதனால தான் அதோடய ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்குது. எனவே அதோட மேக்ஸிமம் எஃபெக்ட் அதில் இருக்கும். ஸோ ஸ்மாலர் சர்ஃபேஸ் ஏரியாவும் லார்ஜர் ஃபோர்ஸும் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிகள் அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு வாக் ஆன் சேண்ட், நம்ம மணல் மேலே நடக்கிறது கஷ்டம், ஆனால் கேமல்ஸ் என்ன பண்ணுன்னா ஈஸியாக நடந்து போகும். அதுக்கு காரணம்னா கேமல்ஸுடைய லெக்கில் வந்து லார்ஜ் பேண்டட் ஃபீட், அதனால் இந்த அகலமான கால்பாதங்கள் வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமானதாக இருக்குது. எனவே பார்த்திங்கன்னா இந்த கேமல்ஸ் ஆனது எளிதாக இந்த மணல் மீது நடக்க முடிகிறது. மேலும் சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். மோர் நம்பர் ஆஃப் வீல்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் ஹெவி கூட்ஸ் கேரியர் ஃபார் டிக்ரீஸிங் த ப்ரெஷர் தேர்பை இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஆன் த ரோடு. அதாவது கனமான பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய ட்ரக்ஸு, கூட்ஸ் கேரியர், லாரி, பஸ் போன்ற கூட்ஸ் கேரியர்லாம் பார்த்திங்கன்னா அதில் நிறைய வீல்ஸ் மாட்டியிருப்பாங்க. இங்கே வீல்ஸ் நிறைய மாட்டும் பொழுது அதிகமான சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிறதுனால ப்ரெஷர் குறையுது, அதனால் வாகனங்கள் எளிதாக அந்த சாலையில் செல்ல முடியும். அதே மாதிரி broader straps are provided on your backpack for giving a larger pressure on the shoulders by providing a larger area of contact with the shoulder. இந்த மாதிரி பேக் பேக்கில் broader straps கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த broader straps வந்து அதிகமான சர்ஃபேஸ் ஏரியாவை கொடுக்கும், குறைவான ப்ரெஷர் கொடுக்கும். எனவே இந்த பேக்கில் இருக்கக்கூடிய அதிகமான வெயிட்டு இந்த தோளில் அழுத்தாமல் எளிதாக நம்ம தூக்கி செல்வதற்கு பயன்படும். எனவே ஃபோர்ஸை குறைப்பதற்காக இந்த broader straps உள்ள அந்த பேக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன், இட்ஸ் டிஃபிகல்ட் டு டிரைவ் அண்ட் ஆட்டோமொபைல் விச் ஹேஸ் ஃப்ளாட்டன்ட் டயர்ஸ். அதாவது ஆட்டோமொபைல் டூ வீலர் காரில் எல்லாம் பார்த்திங்கன்னா டயர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பாக தான் இருக்கும். அது ஃப்ளாட்டன்ட் டயராக இருந்துச்சுன்னா ரோட்டில் ஓட்டுறது கடினமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் ஹாஃப் ரவுண்ட் மாதிரி ஒரு ஷேப்பில் இந்த டயர்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறாங்க. ப்ரெஷர் எக்ஸர்ட் பை ஏர், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், இந்த வளிமண்டல அழுத்தம் பற்றி நாம் இங்கே பார்க்கலாம். We know that air fills the space all around us. This envelope of air is called atmosphere. It extends up to many kilometers above the surface of the earth. All objects on the surface of the earth experience the thrust or force due to this atmosphere. அதாவது நம்ம பூமி சுற்றி காற்று மண்டலம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த காற்று உறையை தான் நாம் அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம். இந்த அட்மாஸ்பியர் ஆனது பூமியிலேருந்து பல கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து காணப்படுகிறது என்பது நமக்கு தெரியும். பூமியை சுற்றி உள்ள இந்த வளிமண்டலம் அந்த அட்மாஸ்பியரிக் ஏர்னால ஒரு வெயிட் கிரியேட் ஆகுது, அதனால ஒரு ப்ரெஷர் உருவாகுது. அந்த ப்ரெஷரானது பூமி மேலே உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் மேலே ஒரு அழுத்தத்தை உருவாக்குது, அதுதான் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நாம் சொல்கிறோம். த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் வெயிட் ஆஃப் த அட்மாஸ்பியரிக் ஏர் தட் ஆக்ஸ் டவுன்வர்ட் ஆன் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ சர்ஃபேஸ் ஆஃப் த ஏர் இஸ் நோன் அஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதாவது பூமியின் மீது ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸ் ஏரியாவில் வளிமண்டல அழுத்தம் அதாவது காற்றினுடைய ப்ரெஷரானது ஒரு கீழ்நோக்கிய டவுன்வர்டு ப்ரெஷர் உருவாக்குது, அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து பேரோமீட்டர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நாம் மெஷர் பண்ணுறோம். இந்த பேரோமீட்டர் வாஸ் இன்வென்டட் பை டாரிசெல்லி. ஸோ டாரிசெல்லி அப்படிங்கிறவர் தான் இந்த பேரோமீட்டரை கண்டுபிடிச்சார். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் தி ஏர். அதாவது பூமியிலிருந்து வளிமண்டலம் நோக்கி செல்லும் பொழுது மேலே செல்ல செல்ல ஆல்டிடியூடு அதிகமாகும் போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் கீழே டவுன்வர்டாக வரும்பொழுது பூமியை நோக்கி வரும்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கேன் பி மெஷர்டு பை
The height of the mercury column in a barometer. The height of the mercury column denotes atmospheric pressure at that place at a given time in millimeter of mercury. அதாவது பேரோமீட்டரில் இருக்கக்கூடிய மெர்க்குரி காலம் யூஸ் பண்ணி தான் நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறோம். மெர்க்குரியினுடைய ஒவ்வொரு மில்லிமீட்டரையும் யூஸ் பண்ணி நாம் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறோம். இந்த பேரோமீட்டர் வந்து எப்படி டில்ட் பண்ணாலோ டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வச்சாலோ இதனுடைய அளவு மாறாமல் இருக்கும். அட் சி லெவல் த ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் இஸ் அரௌண்ட் 76 சென்டிமீட்டர் ஆர் 760 மில்லிமீட்டர். அதாவது கடல் மட்டத்தில் பூமியினுடைய வளிமண்டல அழுத்தம் எவ்வளோ அப்படின்னா 76 சென்டிமீட்டர் ஆகவோ அல்லது 760 மில்லிமீட்டர் ஆகவோ இருக்கும். த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை திஸ் மெர்க்குரி காலம் இஸ் கன்சிடர் ஆஸ் த ப்ரெஷர் ஆஃப் மேக்னிடியூட் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். மெர்க்குரி காலமில் காட்டக்கூடிய இந்த அளவு தான் நம்ம வந்து 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி நாம் குறிப்பிடுகிறோம். 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷருங்கிறது என்னென்னா 1 ATM த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த மெர்க்குரி காலம் ஆஃப் ஹைட் 76 சென்டிமீட்டர் இன் த பேரோமீட்டர். அதாவது 76 சென்டிமீட்டர் மெர்க்குரி காலம் உள்ள ஒரு பேரோமீட்டரில் ஒரு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.01 × 10⁵ Nm²/2. எனவே இதுதான் வந்து 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷருடைய வேல்யூ. ஸோ த SI சிஸ்டம் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1 lakh pascal. SI யூனிட் ஆஃப் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இஸ் Nm²/2 ஆர் பாஸ்கல். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கிறத நம்ம விஷுவலாக பார்க்கறக்காக ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம். ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு அதில் ஒரு பிட் ஆஃப் பேப்பர் எடுத்து அதை தீக்கு வச்சு வச்சு பற்ற வச்சு அந்த பிட் ஆஃப் பேப்பரை உள்ளே போடுறோம். போடும்போது அது எரிஞ்சிட்ருப்போம். அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு ஃபுல்லாக அது எரிஞ்சிட்ருப்போம். இப்போ வந்து ஒரு பாயில்டு எக்கு மேலே ஷெல் ரிமூவ் பண்ண ஒரு எக் எடுத்து எரிஞ்சிட்ருக்க பேப்பர் அணையிற டைமில் அந்த எக்கை வச்சு நம்ம மேலே க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுனா எரிஞ்சிட்ருக்க பேப்பர் வந்து சிறிது நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அணிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் மேலே வச்சிருந்த முட்டையானது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து உள்ளே போய் விழுந்துடும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கிற பேப்பர்னால் உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் ஒரு டிஃபிஷியன்சி அதாவது பற்றாக்குறை ஏற்படும். அந்த பற்றாக்குறையின் காரணமாக என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேக வைத்த முட்டையானது பார்த்திங்கன்னா கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லேருந்து உள்ளே விழுந்துருது. எனவே இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உள்ளே வந்து ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி ஏற்படும் பொழுது கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அதாவது வளிமண்டல அழுத்தமானது வெளியில் கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய வளிமண்டல அழுத்தம் அதாவது அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட குறைவாக இருக்கும். எனவே வெளியில் வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அதிகமாகவும் கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளே அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் குறைவாகவும் இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் வேரியேஷனால் அந்த வெளியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த முட்டையானது வெளியிலேருந்து உள்நோக்கி அழுத்தப்பட்டு கடைசியில் இந்த முட்டையானது பார்த்திங்கன்னா கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளே உள்ந்துடும். இப்போ இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத இந்த சோதனை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஃபோர்ஸஸ் இன் லிக்விட்ஸ் அதாவது திரவங்களில் வந்து ஃபோர்ஸ் அதாவது விசை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். பியூயன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஏ லிக்விட் பியூயன்ட் பியூயன்சி ஆர் பியூயன்ட் அப்படின்னு என்னென்னா மிதத்தல் மிதக்கக்கூடிய தன்மை. அண்ட் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்டட் பை வாட்டர் ஆன் எ ஃப்ளோட்டிங் ஆர் எ பார்ட்லி சப்மர்ஜ்டு பாடி. திஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் பியூயன்ட் ஃபோர்ஸ். த ஃபினோமினன் இஸ் நோன் அஸ் பியூயன்சி. எனவே இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அண்ட் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்டட் பை வாட்டர் ஆன் எ ஃப்ளோட்டிங் ஆர் பார்ட்லி சப்மர்ஜ்டு பாடி. ஒரு கலனில் இருக்கக்கூடிய ஒரு நீரில் ஒரு பொருளானது மிதந்து கொண்டிருக்கிறது அல்லது பகுதியளவு மூழ்கி மிதந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய திரவமானது அந்த பொருளை நோக்கி ஒரு மேல் நோக்கி ஒரு விசையை உருவாக்கும் அதாவது ஒரு அப்வார்டு ஃபோர்ஸை உருவாக்கும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன பியூயன்ட் ஃபோர்ஸ். இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா பியூயன்சி பியூயன்சி அப்படின்னா மிதத்தல். திஸ் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஓன்லி எக்ஸர்டட் பை லிக்விட்ஸ் பட் ஆல்சோ பை கேசஸ். லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ் டுகெதர் கால்ட் ஃப்ளூயிட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த மேல்நோக்கி விசை அதாவது பியூயன்சி பார்த்தீங்கன்னா லிக்விடில் மட்டும் காணப்படுறதில்ல, இது கேஸஸ்லையும் வாயுக்கள்லையும் காணப்படுது. லிக்விட்ஸும் கேஸஸும் பாயக்கூடிய தன்மை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரும் தன்மை இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்கிறோம். திஸ் அஃபோர்ட் ஃபோர்ஸ் டிசைட்ஸ் வெதர் அண்ட் ஆப்ஜெக்ட் வில் சிங்க் ஆர் ஃப்ளோட். அதாவது ஒரு பொருள் மிதக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது எது தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஃபோர்ட் ஃபோர்ஸ் அதாவது பியூயன்ட் ஃபோர்ஸ் தான் தீர்மானிக்கும். If the weight of the object is less than the upward force, then the object will float. அதாவது ஒரு பொருளினுடைய எடையானது இந்த மேல்நோக்கு விசை அதாவது பியூயன்ட் ஃபோர்ஸை விட குறைவாக இருந்துச்சுன்னா அந்த பொருளானது மிதக்கும். இஃப் நாட் இட் வில் சிங்க். ஒரு பொருளினுடைய எடையானது பார்த்திங்கன்னா அந்த பியூயன்ட் ஃபோர்ஸை விட அதாவது மிதத்தலுக்கு காரணமான மேல்நோக்கி விசை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பொருளானது மூழ்கும்.
அடுத்ததான் ப்ரெஷர் எக்ஸர்ட்டட் பை லிக்விட்ஸ், திரவங்களிலிருந்து எவ்வாறு அழுத்தம் செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். லிக்விட்ஸ் டோன்ட் ஹாவ் எ டெஃபினட் ஷேப். த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யூனிட் ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் ஆன் விச் த லிக்விட் இஸ் பிளேஸ்ட் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட். ஒரு யூனிட் ஏரியாவில் இருக்கக்கூடிய திரவத்தின் மீது செயல்படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட்னு சொல்லுவோம். Liquids exert a pressure not only on the base of their container or vessel but also on its side walls. The pressure exerted by a liquid depends on the depth of the point of observation considered in it. ஒரு பொருள் ஒரு கலனில் இருக்குது அப்படின்னா அந்த கலனினுடைய அடிப்பாகத்தில் மட்டும் அதனுடைய ப்ரெஷர் இருக்கிறது இல்லை, அதே டைமில் பார்த்திங்கன்னா அதனுடைய சைட் வால்ஸ் மீதும் அந்த லிக்விடனுடைய ப்ரெஷரானது இருக்கும். அளவீடு செய்யக்கூடிய ஒரு திரவத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் செயல்படக்கூடிய அழுத்தமானது பார்த்திங்கன்னா அதனுடைய ஆழத்தை சார்ந்தது. திரவத்தினுடைய எந்த புள்ளியில் நாம் அழுத்தத்தை ஆராய்கிறோமோ அந்த புள்ளியானது அதிக ஆழத்தில் இருந்ததுன்னா அதனுடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஆராயக்கூடிய புள்ளியானது அதாவது அப்சர்வேஷன் பாயிண்ட்டானது பார்த்திங்கன்னா அதிகமான ஆழத்தில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த லிக்விடில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் குறைவாக இருக்கும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் டு மெஷர் த டிஃப்ரென்ஸ் இன் த லிக்விட் ப்ரெஷர் இஸ் கால்ட் எ மேனோமீட்டர். திரவத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா மேனோமீட்டர். யூ கேன் மெஷர் த ப்ரெஷர் ஆஃப் லிக்விட்ஸ் என்க்ளோஸ்ட் இன் எ டெஃபினட் கண்டெய்னர் யூஸிங் த மேனோமீட்டர். அதாவது எந்த திரவத்தினுடைய அழுத்தத்தை காண வேண்டுமோ அந்த திரவமானது ஒரு மூடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கலனில் இருக்கும் பொழுது அந்த கலனில் இருக்கக்கூடிய திரவத்தினுடைய அழுத்தத்தை நம்ம மேனோமீட்டர் கருவி மூலமாக காணலாம். Liquids exert the same pressure in all directions at a given depth. இது ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலாம். ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் சேம் லெவலில் நிறைய ஹோல்ஸ் போட்டு உள்ளே வாட்டரை ஊற்றிடுறோம். உள்ளே ஊற்றி வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஹைட்டாக இருக்கக்கூடிய ஹோல்ஸ்லேருந்து வெளியிடக்கூடிய நீரினுடைய அளவு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஈவனாக இருக்கும். இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா குறிப்பிட்ட ஆழத்தில் இருந்து வெளிவரக்கூடிய திரவத்தினுடைய அழுத்தமானது எல்லா திசைகளிலும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது லிக்விட் ப்ரெஷர் வேரிஸ் வித் த டெப்த். அதுக்கு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெசல் எடுத்துக்கிறோம். அந்த வெசலில் 3 ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். பாட்டமில் ஒன்று, டாப்பில் ஒன்று, மிடில் ஒன்று, 3 ஹோல்ஸ் 3 லெவலில் போட்டுக்கிறோம். போட்டு உள்ளே வந்து வாட்டரோ அது எனி அதர் லிக்விடை உள்ளே ஊற்றும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வெளியிடக்கூடிய லிக்விடோடைய ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாகும், மிடிலில் கொஞ்சம் குறைவாகும், மேலே டாப்பில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ்லேருந்து இன்னும் குறைவான லிக்விடும் வரதை நம்ம பார்க்க முடியும். இதன் மூலமாக ஆழத்தை சார்ந்து தான் அழுத்தம் மாறுபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா லிக்விட் ப்ரெஷர் பார்க்குறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு ரப்பர் பால் எடுத்துக்கிறோம். அந்த ரப்பர் பாலில் பார்த்திங்கன்னா நிறைய ஹோல்ஸ் போட்டு அதுக்குள்ளே வந்து வாட்டரை ஃபில் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஒரு 2 விரலில் வச்சு நம்ம அந்த ரப்பர் பாலை ப்ரெஷர் கொடுத்து அழுத்தும் போது அதுலேருந்து வெளிவரக்கூடிய நீரினுடைய அளவு பார்த்திங்கன்னா எல்லா திசைகளும் சமமாக இருக்கும். இந்த பாட்டம்லேருந்து வந்தாலும் மேல் பக்கம் இருந்து வந்தாலும் எல்லா பக்கத்துலேருந்து வரக்கூடிய நீரினுடைய அளவும் அதனுடைய ப்ரெஷரும் சமமாக இருக்கும். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பாருங்கள், reason this is due to the phenomenon that the pressure which is applied on the liquid is equally transmitted in all direction. அதாவது ஒரு லிக்விடில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரானது அதனுடைய லிக்விடுக்குள்ளே ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகி ஆல் டைரெக்ஷனில் ஈக்குவலாக பரவுது. திஸ் கான்செப்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் கிவன் பை த ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் பிளாசி பாஸ்கல். இப்போ பாஸ்கல் லாவோட டெஃபினேஷனை பற்றி பார்க்கலாம். த ப்ரெஷர் அப்ளைட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் ஏ லிக்விட் அட் ரெஸ்ட் இன் ஏ க்ளோஸ்டு சிஸ்டம் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈவன்லி த்ரூ ஆல் ரீஜியன்ஸ் ஆஃப் த லிக்விட். குறிப்பிட்ட சில புள்ளிகளை மட்டும்தான் நம்ம அழுத்தத்தை கொடுக்குறோம். இந்த ரப்பர் பாலினுடைய இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட்லேயும் தான் ப்ரெஷர் கொடுக்குறோம். ஆனால் கொடுக்கப்பட்டது வேறு வேறு இடங்களில் இருந்தாலும் அதனாலேருந்து வெளிப்படக்கூடிய ப்ரெஷர் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி எல்லா ஹோல்ஸ்லேருந்தும் வந்து ஈக்குவலனோட வாட்டர் வெளியில் வரதை நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறோம். இந்த பாஸ்கல்ஸ் லா எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் அன் ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன் இந்த வெஹிக்கிள்ஸ் ஆர் லிஃப்டட் அப்வர்ட் யூஸிங் த ஹைட்ராலிக் ஜாக் விச் ஒர்க்ஸ் ஆஸ் பர் பாஸ்கல்ஸ் லா. அதாவது வாட்டர் வாஷ் சர்வீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கார்ஸு உயரமான இடத்த தூக்குவதற்கு பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஜாக் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆட்டோமொபைலில் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிரேக்கிங் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா பிரேக் ஆயில் யூஸ் பண்ணுவோம், ஃப்ளூயிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம கால் பெடல் அழுத்தும் பொழுது அந்த கால் பெடலுக்கு கீழே ஒரு பிஸ்டன் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அந்த பிரேக் ஷூ வரைக்கும் போய் அந்த ஷூவை அழுத்தும்.
எனவே அந்த காரை வந்து பிரேக் பிடிக்க வைக்க முடியுது. அடுத்தது, த ஹைட்ராலிக் ப்ரெஸ் இஸ் யூஸ்டு டு மேக் த கம்ப்ரஸ்டு பண்டில்ஸ் ஆஃப் காட்டன் ஆர் கிளாத் ஸோ ஆஸ் டு ஆக்குபை லெஸ் ஸ்பேஸ். பஞ்சு இல்லைன்னா இந்த துணி போன்றவற்றெல்லாம் பண்டில்ஸாக கட்டும் போது, பேக்கிங் பண்ணும்போது அது வந்து நிறைய இடத்தை அடைக்காமல் டைட்டாக பேக் பண்ணுறதுக்காக இந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பாஸ்கல்ஸ் லாக்கு ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறோம். இரண்டு சிரிஞ்சு எடுத்துக்கிறோம், இரண்டு சிரிஞ்சை வந்து ஒரு ரப்பர் டியூப்பில் கனெக்ட் பண்ணுறோம். இரண்டு சிரிஞ்சினுடைய அந்த அவுட்டர் போர்ஷனை வெளியில் எடுத்துகிட்டு உள்ளே வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறோம். வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் இன்சர்ட் பண்ணிடுறோம். ஒரு பக்கம் இது அழுத்தும் பொழுது இந்த ப்ரெஷர் இந்த லிக்விடில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால இந்த டியூப் வழியே அந்த ப்ரெஷர் பாஸ் ஆகி இந்த சிரிஞ்சு வழியாக வரும். ஏன்னா இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பாயிண்டில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரானது அந்த லிக்விட் வழியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி அது வேற ஒரு பாயிண்டில் எக்ஸர்ட் ஆகுது, அதாவது வெளிப்படுகிறது. எனவே இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாஸ்கல்ஸ் லா இங்கே அப்ளை ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சர்ஃபேஸ் டென்ஷன்லேருந்து கடைசி வரைக்கும் உள்ளதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.